கள்ளக்குறிச்சி பிஜேபி நகர தலைவருக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்து அமித்ஷாவையும் எச் ராஜாவையும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 50 மேற்பட்ட பிஜேபியினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் அவர்களிடம் புகார் அளித்தனர். எங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு மண்டல் தலைவருக்கு ஒரு தனிப்பட்ட நம்பர்ல இருந்து தொடர்ச்சியா இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு நாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம். அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட நம்பர்ல இருந்து தொடர்ச்சியா எங்களுடைய மண்டல் தலைவர் கள்ளக்குறிச்சி நகர தலைவர் திரு ஆர் எம் சர்தார் சிங் அவர்களுக்கு தொடர்ச்சியா கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில அவருடைய மன உளைச்சல் ஆளாக்கக்கூடிய வகையில தொடர்ச்சியா 5 ஒரே நம்பர்ல இருந்து திருப்பி திருப்பி எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அடுத்தது எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையும் எங்களுடைய தேசிய செயலாளர் எச் ராஜாஜி அவர்களையும் தரக்குறைவான வார்த்தைகளால தொடர்ந்து விமர்சனம் செய்யப்படுகிறது. ஏன்னா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது அல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த திருத்த சட்டம் அப்படின்றத கூட உணராம இது இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை விரட்டக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. உங்களாத வார்த்தைகளால தொடர்ந்து மிரட்டப்படுகிறது தலைவர். இவருக்குதான் அந்த கொலை மிரட்டல் விடுக்கு. இவரு வந்து இப்ப 1 அந்த கொலை மிரட்டல் வந்ததுல இருந்து 15 அவரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆட்பட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய வன்மம் நிறைஞ்சிருக்கு. அதனால நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க